ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலரானிஸ் விலாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வெண்டைக்காய் வச்சு சாம்பாரோ காரக்குழம்போ மோர்க்குழம்போ தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். இது தொக்கு மசியல் என்ன வேணால் இதுக்கு வந்து பேர் வச்சுக்கலாம். பட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனா அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்ன ஸ்டெப்ஸ் என்னங்கிறது புரியும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெண்டைக்காய் மசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி கழுவிட்டு எண்ணெய் துணியில் தொடச்சிட்டேன். இப்போ இந்த வெண்டைக்காயும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு இந்த வேர்க்கடலைன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெண்டைக்காய் இந்த வேர்க்கடலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து தோலெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. இல்லை வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வேர்க்கடலையை வறுத்துட்டு இப்போ அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே கையளவில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா பொரியணும். இது பொரியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, இது மூணையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்தலை. இன்றைக்கி இது மூணு இன்க்ரீடியண்ட்டு தான். இதுதான் வந்து இந்த மசியலுக்கே வந்து முக்கியமான ஒரு மசாலான்னு கூட சொல்லலாம். இது மூணும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. 300 கிராமுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். காரம் கம்மி தான். ஒரு 4-5 பல்லு பூண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேர்த்து மிளகாய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து இது பண்ணக்கூடாது, ரொம்ப காரல் ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது கூடவே வந்து வாசனைக்காக ஒரு 4-5 கருவேப்பிலை வந்து நான் வந்து அதில் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு வந்து தனியாக வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மிக்சியில் ஆறிட்டு இருக்கட்டும். ஆறாமல் அரைக்க வேண்டாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறின விட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு அதை வந்து நல்லா வதக்கிடணும். இல்லை அப்படின்னா அந்த கொழகொழப்பு இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா வெண்டைக்காய் வந்து வதங்கி சுருண்டு வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த வளவளப்பெல்லாம் இப்போவே வெளியே வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு சிம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து வதக்கணும். ஸோ தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெதுவாக வதக்கி வதக்கி விடும்போது உங்களுக்கு வந்து அந்த வளவளப்பு வந்து வெளியே வராது, வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வதக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் போட்டதுக்கு இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காயை விட சின்ன சைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து புளி வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிறேன். புளியை ஏன் இது பண்ணுறேன்னா அதில் எதுனா ஈரப்பதம் இருந்தாலும் சரியாயிடும். அதுக்காக தான் வந்து அந்த வெண்டைக்காயோடவே போட்டு நான் வந்து ஒரு வதக்கி வதக்கிட்டேன். இப்போ வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோல் நீக்கலை, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்போ சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கடுகெல்லாம் போட்டோம் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குறகுறப்பாக அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் புளியும் சேர்த்து ரொம்ப சாஃப்டாக வந்து அரைச்சிடக்கூடாது, மையாக வந்து அரைச்சிடக்கூடாது. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவு ஒரு 2 ஓட்டு தான் ஓட்டணும். ஸோ ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து திருப்பி எடுத்தோடனே இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குறகுறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு மசியல்னு கூட சொல்லலாம். ஒரு சில சமயங்களில் வெண்டைக்காயில் திருப்பி திருப்பி அதே செஞ்சு போர் அடிக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் சைடிஷாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வேர்க்கடலையை வந்து
பொடி பண்ணி இதில் வந்து சேர்த்தணும். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானுமே ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணுறேன், பட் அதோடய டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ஊறுகாய் மாதிரி கூட அந்த டேஸ்ட்டில் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நான் பொடி பண்ண எல்லா வேர்க்கடலையுமே போடலை, கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ அட்லாஸ்ட் ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு டச் கொடுக்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தாளிப்பு கரண்டியில் வந்து நான் ஒரு குழி கரண்டி அளவு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது காரமும் இருக்காது, கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து அப்படியே கொட்ட போகிறோம். ஸோ அதிலே போட்டு வதக்கலை, எல்லாமே வதக்குனது தான். கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மேக்ஸிமம் வந்து நம்ம 2 டேஸ்க்கு மேலே கூட வச்சுக்கலாம், பட் நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட, டக்குன்னு நம்ம செய்யலாம். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது நம்ம இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இதை ஒரு சாதத்தில் சுட சுட சாதம் போட்டு நெய் விட்டு இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை சொல்ல மறக்காது. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.